வணக்கம் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ தௌசண்ட் எயிட் தேர்ட்டி ரேஞ்சில் ட்ரேடிங் போயிட்டுருக்கு ஏப்ரல் சிக்ஸ்த் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு ஓப்பன் ஆகும்போது கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் வேமா கீழே தான் வந்து வந்துட்டுருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ மார்க்கெட் என்ன ஆகுதுன்ட்டு இது பார்த்திங்கன்னா பையிங் ட்ரெண்ட் வந்தபடி மார்க்கெட் ட்ரேடிங் போயிட்டுருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பை கால் வந்து செல்காலாக சேஞ்ச் ஆகுதா பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மாறும் ஸோ மார்க்கெட் வேமா கீழே இறங்குது இப்போ பார்த்தீங்கன்னா செல்காலாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு தேர்ட்டி டூ சிக்ஸ் சிக்ஸ்டி செவனில் செல் பண்ண சொல்லியிருக்கு ஃபைவ் எயிட்டி ஃபைவ் டார்கட் ஸோ ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ செவன் ஃபார்ட்டி எயிட் மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது செவன் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் இப்போதைக்கு ரிவர்சல் ஆகிருக்கு ஓகே இப்போ பார்த்திங்கன்னா செல்கால் வந்து வேகத்தில் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி டூ செவன் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டு இப்போ வேகமாக வந்து இறங்குது ஓப்பனிங் மார்க்கெட்டுன்றனால ரொம்ப வாலட்டைலாக இருக்குது பட் இன்னும் ஸ்டாப் லாஸ்க்கு வந்து ஒரு தேர்ட்டின் பாயிண்ட்ஸ் இருக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த சைடு போகுதுன்னு ஸோ தேர்ட்டி டூ சிக்ஸ் சிக்ஸ்டி செவனில் செல் கால் வந்திருக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே இப்போ இன்னும் அந்த செல்லிங் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்டுருக்கு தேர்ட்டி சிக்ஸ் சிக்ஸ்டி செவன்லேயே தான் மார்க்கெட் வந்துருக்கு நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட்ரட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி ஃபைவ் அது ஃபைவ் எயிட்டி ஃபைவ் ரீச் ஆகுதான்னு பார்க்கலாம் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போதே ஒரு விஷயம் நோட் பண்ணியிருப்பீங்க இப்போ ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இப்போ பயிங் ட்ரெண்ட்லேருந்து செல்லிங் ட்ரெண்ட் வருதுன்னா ரெட் கலரில் வரும் அதே செல்லிங் ட்ரெண்ட்லேருந்து பயிங் ட்ரெண்ட்னா க்ரீன் கலரில் வரும் ஸோ இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நமக்கு வந்து பார்த்திங்கனா ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு இன்னும் வந்து செல்லிங் ட்ரெண்டில் தான் இருக்குது தேர்ட்டி டூ சிக்ஸ் சிக்ஸ்டி இந்த ரேஞ்சில் தான் சிக்ஸ் ஃபார்ட்டியில் தான் இருக்கு ஸோ மார்க்கெட் வெயிட் பண்ணி பார்ப்போம் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ஸ்டாப் லாஸா அப்படின்ட்டு மார்க்கெட் செல் கால் வரும்போதே டக்குன்னு ரிவர்ஸ் ஆச்சு பட் ஆனால் ஹை பார்த்திங்கன்னா செவன் தேர்ட்டி ஃபைவ் எயிட்டி ஸோ அது வரைக்கும் தான் போச்சு அதுக்கப்புறம் போகல செவன் ஃபார்ட்டி எயிட் தான் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஸோ நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு தேர்ட்டின் பாயிண்ட் அவே வரைக்கும் ரிவர்சலில் மார்க்கெட் வந்து போயிருக்கு இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த டார்கெட் ரீச் ஆகுதான்ட்டு ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் கால் வந்து பை கால் வந்துட்டு மார்க்கெட் ட்ரெண்ட் இதுவாகுது இது உங்களுக்கு ஒன்ஸ் ஒரு ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதே கலர் தான் மெயின்டைன் ஆகும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா செல் கால் வந்ததுனால ரெட் கலராக இருக்குது கேண்டில்ஸ் எல்லாமே ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலராக இருக்குது கேண்டில்ஸ் அதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா அது பையிங் ட்ரெண்ட் இப்போ நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு தேர்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் வரைக்கும் மார்க்கெட் கீழே வந்துருச்சு ஸோ இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து இந்த சிக்னல்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சிஸ்டமில் வச்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டார்கெட் ரீச் ஆகுதா இல்லை மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதா மார்க்கெட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்குச்சு இறங்கினது பார்த்திங்க அப்படின்னா அடுத்த கால் ஜென்ரேட் ஆன மொதல் ரெண்டு நிமிஷம் செல்லிங் பாயிண்ட்டில் தான் அதாவது என்ன பாயிண்ட்டில் செல் பண்ண சொன்னிச்சோ அந்த ரேஞ்சில் தான் ட்ராவல் ஆச்சு அந்த டூ மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து செகண்ட் டார்கெட்டையும் பிரேக் அவுட் பண்ணி இறங்கிருச்சு ஸோ இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் செல் கால் ஜென்ரேட் ஆகி டார்கெட் வந்து இன்னைக்கு அச்சீவ் பண்ணுச்சு அதுக்கடுத்து பைக்கால் பார்த்திங்கன்னா தேர்ட்டி டூ எயிட் நைன்டி செவனில் வந்துச்சு ஸோ அது கால் வந்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் முடிஞ்சு எயிட் எயிட்டியில் தான் இன்னும் ரெண்டு நிமிஷமாக ட்ரேடிங் போய்கிட்ருக்கு ஸோ இன்னும் கால் வந்ததை விட கீழே தான் இருக்குது நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ நைன் செவன்ட்டி நைன் ஸ்டாப்லாஸ் எயிட் ஃபோர்ட்டின் ஸோ இப்போ தான் பைக்காவை விட கொஞ்சம் மேலே வருது செகண்ட் கேண்டில் ஸோ இது வந்து டார்கெட் ரீச் ஆகுதான்னு பார்க்கலாம் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செல் கால் வந்துட்டு இப்போ பைக்கால்லாம் சேஞ்ச் ஆகும்போது க்ரீன் கலராக வந்து வருது ஸோ அதனால் கேண்டில்ஸ் எல்லாமே இப்போ பையிங் ஃப்ரெண்ட் இருக்க வரைக்கும் உங்களுக்கு கேண்டில்ஸ்னுடைய எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் தான் உங்களுக்கு வந்துருக்கும் மார்க்கெட் கொஞ்சம் மேலே ஏறுது ஸோ இது உங்களுக்கு அழகாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் கொடுத்துட்டே இருக்கும் மார்க்கெட் ஒரு ஹைட் போயிட்டு இறங்கையில் செல் பண்ண சொல்லுது அதே மாதிரி நல்லா கீழே போயிட்டு மேலே மார்க்கெட் ரெக்கவரி கொடுக்கலையும் பிரேக் அவுட் ஆகிட்டு பை பண்ண சொல்லுது இப்போ டார்கெட் நமக்கு ரீச் அவுட் ஆகிடுச்சி ஸோ இப்படித்தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் ஜென்ரேட் ஆகும் கால்ஸ் ஜென்ரேட் ஆகிட்டு இப்போ பாருங்கள் ரெண்டு டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு பைக் காலில் ஸோ கால் பார்த்தீங்க அப்படின்னா முத ரெண்டு நிமிஷம் அந்த பையிங் ரேஞ்சிலே இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் டார்கெட்டே வந்து பிரேக் அவுட்ஸ் வந்து பண்ணியிருக்கு இன்றைக்கி சூப்பரான மூமெண்ட் அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ட்ரிஸ் நல்லா கிடச்சிது அதில் நம்மளால் நல்லாவே இன்றைக்கி ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்துருக்க முடியும் லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுது இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் உங்களுடைய சிஸ்டமில் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த சிக்னல்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதுக்கடுத்து அகெயின் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென் ஃபிஃப்டீனுக்கு அப்புறமா மார்க்கெட் வந்து டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆச்சு அந்த பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செல்கால் வந்துச்சு தேர்ட்டி டூ எயிட் ஃபார்ட்டி நைன் நைன்ட்டினு ஸோ இப்போ ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா செவன் சிக்ஸ்டி செவன் அடுத்து செகண்ட் டார்கெட் சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் ஸ்டாப்லாஸ் பார்த்திங்கன்னா தேர்ட்டி டூ நைன் தேர்ட்டி டூ ஸோ இதுவும் வந்து ஓப்பனிங்லேருந்தே நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக டவுன் சைடில் வந்துச்சு மார்க்கெட் அழகாக இப்போ ஹை நல்லா போயிட்டு ட்ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா ரிவர்சலாச்சு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் நமக்கு மார்க்கெட்ஸ் பிரேக் அவுட் கிடைக்கும் போதெல்லாம் என்ட்ரிஸ் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அந்த என்ட்ரிஸை நம்ம ஜஸ்ட் எடுத்தாலே போதும் அடுத்து வர டார்கெட் எய்ம் பண்ணலாம் நம்ம எடுக்கிற மொத என்ட்ரி மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல அடுத்து வர என்ட்ரிஸ் எடுத்து நம்மளால் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியும் ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் உங்களுக்கு அப்படியே அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருக்கும் ட்ரெண்டை பற்றிக்கே தெரிஞ்சுக்கணும் இப்போ உங்களுக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா அது கேண்டில்ஸை பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிடும் கேண்டில் இப்போ பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது இது வந்து மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா நயன் டுவெண்ட்டி செவன்லேருந்து டென் சிக்ஸ்டீன் வரைக்கும் க்ரீன் கலரில் தான் இருந்திருக்கு அது வரைக்கும் உங்களுக்கு பையிங் ட்ரெண்டில் தான் இருந்திருக்கு அதுதான் உங்களுக்கு கேண்டில்ஸ் க்ரீன் கலரில் இருக்குது அடுத்து இப்போ பாருங்கள் செல்லிங் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சுன்றனால உங்களுக்கு கேண்டில்னுடைய கலர் வந்து ரெட் கலராக சேஞ்ச் ஆகுது ஸோ நீங்கள் பார்த்தோன்னே சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் ட்ரெண்டு வந்து என்ன பையிங் ட்ரெண்டாக செல்லிங் ட்ரெண்டாக அதே மாதிரி ட்ரெண்ட் மாறையில் இப்போ நம்ம என்ன பாயிண்ட்டில் வாங்கலாம் என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்னன்னு முதல் கொண்டு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நமக்கு கொடுத்துரும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க் யூ